friends, I am Prakash from TNBC Online Academy. நாம் இப்போ இந்த வீடியோவில் 2019 ஆண்டிற்கான நோபல் பரிசு யார் யாருக்கு வழங்கப்பட்டுகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நோபல் பரிசை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நோபல் பரிசை வந்து உருவாக்கியவர் வந்து ஆல்பர்ட் நோபல். இவர் வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இவருடைய நினைவாக தான் டிசம்பர் 10 ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது. நோபல் பரிசு 1901 முதல் வழங்கப்பட்டு வருது. மொத்தம் 6 துறையில் வந்து பங்களித்தவங்களுக்கு ஆண்டுதோறும் கல்வி, கலாச்சார அல்லது அறிவியல் முன்னேற்றங்களை அங்கீகரிப்பதற்கு ஸ்வீடன் மற்றும் நார்வே அமைப்புகளால் வழங்கப்படுது. ஸோ அந்த 6 துறைகள் என்னென்னா: இயற்பியல், வேதியியல், இலக்கியம், மருத்துவம், அமைதி. ஸோ இதில் முதல் 5 இயற்பியல், வேதியியல், இலக்கியம், மருத்துவம், இதற்கான கேண்டிடேட்ஸை வந்து ஸ்வீடன் நாட்டிலேருந்து அறிவிப்பாங்க. அமைதிக்கான நோபல் பிரைஸஸ் மட்டும் நார்வே நாட்டிலேருந்து அறிவிப்பாங்க. ஸோ இதை பார்த்துங்க, இதுலேயும் சில குவஸ்டின்ஸ் வர்றது வாய்ப்புள்ளது. ஆல்ரெடி முன்னாடி நடந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, டிஎன்பிசி எக்ஸாம்ஸு எல்லாத்துலேயும் நான் சொன்னேன், இந்த 5 கேட்டிருக்கேங்க எந்த வருஷம் வழங்கப்பட்டது, யார் நினைவாக வழங்கப்பட்டிருக்கு, இந்த போல் குவஸ்டின்ஸ்லாம். ஸோ நோபல் பரிசு 2019. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து மருத்துவம், மருத்துவத்துக்கான நோபல் பரிசு யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா, மொத்தம் 3 பேர் கொடுத்துருக்காங்க. நேம் பார்த்துங்க: வில்லியம் கேலின், இவர் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து சர் பீட்டர் ரெட்க்ளிப்பி, இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். தேர்ட் வர்சன் வந்து கிரேக் செமன்சா, இவர் வந்து அமெரிக்கா. ஸோ இவங்களுக்கு எதுக்காக இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உடலின் உயிரணுக்கள் எப்படி ஆக்சிஜனை உணர்கின்றன, நம்ம உடலில் உயிரணுக்கள் எப்படி ஆக்சிஜனை உணர்கின்றன என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்து வெளியிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 3 பேருக்கும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோபல் பரிசு வந்து உடல் குறியலுக்கான நோபல் பரிசுனும் அழைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துங்க, மருத்துவத்துக்கான கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசுன்னு வேறு எவ்வாறு அழைக்கப்படுறாங்கன்னு கேட்குறது சான்ஸ் இருக்குது. வேறு பெயர் உடல் குறியலுக்கான நோபல் பரிசு அப்படின்னு அழைக்கிறாங்க. செகண்ட் வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஸோ இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து ஜேம்ஸ் பேப்ளஸ், அடுத்து டிடியர் குவிலாஸ், 3வது வந்து மைக்கேல் மேயர். ஸோ இவங்க 3 பேருக்கு தான் 2019 இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேமில் திருப்பி ரிப்பீட் பண்ணி படிங்க. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது கூடியே சொல்லி பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணி படிங்க, ஏன்னா எல்லாமே ஒரு காம்ப்ளிகேட்டான நேம்ஸாக இருக்குது. இவங்களுக்கு எதுக்கு இந்த நோபல் பரிசு இயற்பியலுக்காக கொடுத்தாங்கன்னா, பேரண்டத்தை பற்றிய முற்றிலும் வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியதற்காக. பேரண்டத்தை பற்றிய முற்றிலும் வியக்கத்தக்க சில கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வெளியிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க 3 பேருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்குறாங்க. அடுத்து வேதியியலுக்கும் 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜான் பி குட் எனாஃப், அடுத்து வந்து 2வது ஆள் எம் ஸ்டான்லி வெயிட்டிங்காம், 3வது அகிரா யோசினா. ஸோ இந்த நேம்லாம் நான் சொன்ன மாதிரி திருப்பி படிங்க, வாயிலே நுழைய மாட்டேங்குது.
ஸோ இதுக்கான ஷார்ட்கட்டுனா அடுத்த வீடியோவில் ஒன்று தரேன் நான். இவங்களுக்கு எதுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா, ரீசார்ஜ் செய்யக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரிகளை உருவாக்குவதற்காக. ரீசார்ஜ் செய்யக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரிகளை உருவாக்கியதற்காக. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லித்தியம் அயன் பேட்டரி என்னது திரும்ப திரும்ப வந்து நம்ம மின்னேற்றம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு இந்த வேதியியலுக்கான நோபல் பிரைஸு கிடைத்திருக்கு. ஸோ இந்த பரிசு அறிவித்தது யாருன்னா, ஸ்டாக்ஹோமில் உள்ள ராயல் இஸ்வீடிஷ் அகாடமி. ஸ்டாக்ஹோமில் உள்ள ராயல் இஸ்வீடிக் அகாடமி தான் இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருளாதாரம், பொருளாதாரக்கான நோபல் பிரைஸும் மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அபிஜித் பானர்ஜி, அபிஜித் பானர்ஜி இது கண்டிப்பாக இந்த வருஷம் டிஎன்பிசி குரூப் டூவில் குரூப் டூ ஏலே கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இவர் வந்து இந்திய அமெரிக்க பொருளாதார வல்லுநர். இவர் ஒரு இந்திய அமெரிக்க பொருளாதார வல்லுநர், இந்தியா வம்சாவை சேர்ந்தவர். ஸோ அதனால் அமைதியா சேர்ந்ததுக்கு அப்புறம் இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது எஸ்தர் டஃபலோவ், ரெண்டாவது எஸ்தர் டஃபலோவ், மூணாவது மைக்கேல் கிராமர், மைக்கேல் கிராமர். இவர் எதுக்கு ஆய்வு செய்தார்னா, சர்வதேச வறுமை ஒழிப்புக்கான சோதனை அணுகுமுறை. சர்வதேச வறுமை ஒழிப்புக்கான சோதனை அணுகுமுறை பற்றி ஆராய்ச்சி செய்தார். ஸோ அதனால தான் இவருக்கு 2019 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு இவங்க மூணு பேரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இலக்கியம், பீட்டர் ஒன்டே கேவுக், பீட்டர் ஒன்டே கேவுக். ஸோ இலக்கியத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2018 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கலை. ஏன்னா அந்த நோபல் பரிசு வழங்குகிற குழுவில் சில பாலியல் புகார்கள் எழுந்ததுனால அந்த ஆண்டு, அதாவது 2018 அறிவிக்கலை. ஸோ அதுதான் இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2018 இலக்கிய விருது தான் பீட்டர் ஓண்டேவுக்கும் வழங்கியிருக்காங்க. எதுக்கு இவருக்கு வழங்கியிருக்காங்கன்னா, மொழியியல் புத்தி கூர்மையின் மூலம் மனித அனுபவத்தின் தனித்துவத்தை பற்றி ஆராய்ந்த ஒரு சிறப்புமிக்க படைப்புக்காக 2018 நோபல் பிரைஸு பீட்டர் ஓண்டேவுக்கும் வழங்கினாங்க. 2019 நோபல் பரிசு வோல்கோ டோகாட்ஸுக்கு 2019 போலந்து நாட்டை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவர் என்ன ஆய்வு செய்திருக்காங்கன்னா, இவருடைய எழுத்து நடைக்கும் கோணத்திற்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவருடைய எழுத்து நடைக்கும் இவருடைய கோணத்திற்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ லாஸ்ட் ஒன், அமைதிக்கான நோபல் பரிசு. அமைதிக்கான நோபல் பரிசு ஹபி அகமது, எத்தியோப்பிய பிரைம் மினிஸ்டர், எத்தியோப்பிய நாட்டைச் சேர்ந்த பிரதம அமைச்சர் ஹபி அகமதுக்கு 2019 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கினாங்க. ஸோ இவருக்கு எதுக்காக இந்த பரிசு வாங்கினாங்கன்னா, அமைதியை நிலைநாட்டவும் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்ததற்காகவும். அமைதியை நிலைநாட்டவும் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்ததற்காகவும் ஸோ இவருக்கு இந்த பரிசை வந்து வழங்கினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உடனே என்னுடைய சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய நேமெல்லாம் உங்களுக்கு மனசில் நல்லா பதியும். ஓகே, தேங்க்ஸ்.